என்னோட வீட்டோட முன் பக்கத்தில் பாலைவன ரோஜா நான் வச்சுருக்கேங்க. அந்த பாலைவன ரோஜா வச்சு ஒரு 3-4 வருஷம் இருக்கும். அதுக்கப்புறம் தான் என்ன பண்ணேன்னா, ஒரு தடவை அந்த தோட்டத்தை விலையெல்லாம் பார்க்குறப்ப 2 கிளைகள் மட்டும் வெட்டி இந்த தொட்டியில் வச்சேங்க. வச்சதோடு சரி அப்படியே மறந்தாச்சுனே சொல்லலாம். அப்பப்போ தண்ணி விடுவேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தா கொஞ்சம் மாட்டுச்சாணம் ஏறு, அது மட்டும் விடுவோம். ஆனால் ரெகுலராக தண்ணி விடுவோம். இதில் நிறைய பூக்கள் வந்து பூத்துக்கிட்டே இருக்கும். சரி, இப்போ வந்து அந்த கார்டனில் இருக்க செடிகள் எல்லாம் கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு அந்த புதிய செடிகள் எல்லாம் வைக்கலாம் அப்படின்னு சொல்கிறப்ப, சரி இந்த செடி நம்ம வீட்டில் ரொம்ப நாளாக இருக்கே சேல் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லி இன்றைக்கி அதை வந்து கிளியர் பண்ணுறப்ப தான் எனக்கு அப்படி ஒரு ஆச்சரியம் காத்திருந்தது. எடுக்கவே என்னால் முடியல. நான் ஃபஸ்ட்டு வந்து என்னடான்னா, வேர்பகுதியோட இவ்வளோ பெரிய காடெக்ஸ் இருக்கணும்னு நான் எதிர்பார்க்கலை. அசைச்சு பார்த்தே அசைக்க முடியல. அப்புறம் வச்சு எடுக்கிறப்ப தான் பார்க்கறது தான் இப்போ அது பார்த்தப்ப தான் காடெக்ஸ் வந்து பெருசாக நல்லா தெரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து நானும் என் பொண்ணும் எப்படியோ ரொம்ப கஷ்டப்பட்டு அதை எடுத்துட்டோம். எடுத்ததுக்கப்புறம் அது எவ்வளோ ஒரு அழகாக இருந்துச்சு பார்த்தீங்களா, அவ்வளோ ஒரு அழகு. ஷார்ட்ஸில் கூட போட்டிருப்பேன். அப்புறம் ஒரு கஸ்டமர் வந்து அதை வந்து புக் பண்ணிட்டாங்க. நானும் இந்த தொட்டியை வச்சு வந்து கிடைமட்டமாக போட்டு எடுத்து பார்த்தே வரல. அப்புறம் என்னென்னமோ பண்ணி பார்த்தே என்னால் அந்த செடியை வந்து அந்த தொட்டியிலேருந்து எடுக்கவே முடியல. அப்போ அதுக்கப்புறம் தான் ஒரு பிளான் பண்ணோம், சரி நம்ம தண்ணி வச்சு அடிப்போம். தண்ணி வச்சு அடித்து இருக்கிற மண் எல்லாமே அதை, ஏன்னா நாங்கள் வந்து எங்கிட்ட ப்ராப்பரான டூல் எதுவும் இல்லை, சின்ன ஸ்பூன் வச்சு தான் எடுத்தோம். எடுக்கிறப்ப அந்த காடெக்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் இது காயங்கள் பட்டுருச்சு. சரி வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நாங்கள் அப்புறம் தண்ணி வச்சு எடுத்தோம். எடுத்தோன்னே பார்த்தோன்னே என்ன ஒரு அழகு, 2 கை கோர்த்த மாதிரி அவ்வளோ ஒரு அழகாக சூப்பராக இருக்குது. இது வந்து நான் சீடு போட்டு உருவாக்குனது இல்லைங்க, ஸ்டெம் கட்டிங்களை வச்சு உருவாக்குனது தான். என்னோடய வீட்டு தோட்டத்தில் 7 வருஷமாக இந்த தொட்டியில் இருந்தவங்க இப்போ அவங்களோட புது வீட்டுக்கு போக போகிறாங்க. ஆக்சுவலாக எனக்கு வந்து அடிநியமத்தை வந்து அந்த ஷார்ட்டாக ப்ரூன் பண்ணி அது மாதிரி விஷயங்களெல்லாம் எனக்கு ரொம்ப தெரியாது. அதனால் நல்லா தெரிஞ்ச ஒரு கார்டனர் வீட்டுக்கு போய் இது வந்து இன்னும் அழகாக மென்மேலும் பூக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. அதனால் இவங்க வந்து ஒருத்தவங்க வீட்டுக்கு புது வீட்டுக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டாங்க. இப்படியே தான் போகிறாங்க. ஒரு பெரிய பார்சலில் வச்சு புக் பண்ணி அனுப்பணும். எப்படியே பார்த்தாலும் ஒரு 4 ஃபீட்டுக்கிட்ட இருக்கும் இந்த செடி. அவங்க வீட்டில் போய் எப்படி வளருதுன்னு பார்ப்போம். தேங்க்யூ. I'll be the last one left when the lights go